வணக்கம், வெல்கம் டு திங்க் பிஃபோர். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, வேகன்சி 55, சம்பளம் 20,600லேருந்து 65,500 சம்பளம் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் 2/11/2018 வெளிவந்தது. அடுத்து, ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 3/12/2018. ரிட்டன் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 16/2/2019 ரிட்டன் எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 காலையில் இருக்கும், பேப்பர் 2 மதியம் இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஃபீஸ் பார்த்தோன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 150. ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணவங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த ஃபீஸ் யார் யாருக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் PDF லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா, எஸ்சி அருந்ததியர், ST மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், டிஸ்டிடியூட் விடோஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் ஏஜ் 25 பூர்த்தி அடைந்திருக்கணும். அதே போல் இந்த கேட்டகரி இல்லாதவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, 35 வரையும் தான் எழுத முடியும். மினிமம் ஏஜ் அவங்களும் 25 வரையும் பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 வந்து இந்து மதம் அண்ட் சைவமும் வைணமும். பேப்பர் 1 வந்து 300 மார்க்ஸ் இருக்கும், பேப்பர் 2 300 மார்க்ஸ் இருக்கும். இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸு 80 மார்க்கு. ஸோ டோட்டலாக 680 மார்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர், ஒரு 32 மாவட்டத்துக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா முக்கியமானது எது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஹவு டு அப்ளை, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை படித்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி. மேலும் உங்களுக்கு சந்தேகம் எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வார்னிங் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, தேர்வாணையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்களின் தரவரிசைப்படியே மேற்கொள்ளப்படுகின்றன. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி எழுதுகிறவங்க, எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாதவங்க, யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது எக்ஸாம்ஸ் மூலமாக நீங்கள் மார்க் வாங்குகிற அடிப்படையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது போன்ற தவறான மற்றும் நேர்மையற்ற செய்த நபர்களால் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு இழப்பக்கும் தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எல்லாத்துக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சிலபஸ் தான் எதுவும், அது எதுவும் சிலபஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அடுத்து தமிழ்குரிய சிலபஸும் கொடுத்துருக்காங்க, தமிழ்குரிய சிலபஸ்லேயும் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் கொஸ்டின்ஸ் புது புக்கிலேருந்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி வருகின்ற குரூப் 2 எக்ஸாமில் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறோம்ல, அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புது புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.